மாதிரி பழக்கம் இருந்தா நாங்க எங்கேயும் போயிருந்திருப்போம். யாரையும் வந்து ரெக்கார்ட் பண்றதோ இல்ல சேவ் பண்றதோ இந்த மாதிரி பழக்கம் எங்கிட்ட இல்ல. நாங்க ஜெனியூனா இருக்கோம். எங்களுடைய டிமாண்ட துணை பொதுச்செயலாளர் அழகா சொல்லிட்டாரு, ஒன்னு சிஎம் மாத்து இல்லாட்டி நாங்க டிசால்வ் பண்ணது தயார் இருக்குன்ற ஸ்டேட்மெண்ட கொடுத்துட்டாரு. அந்த நிலைப்பாட்டில் நாங்க ஒரு 19 பேர் இங்க இருக்கோம். இந்த 19 பேர் டீம் யாரும் வந்து சீர்குலைக்க முடியாது, ரைட்டா? அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சொல்லி கர்நாடகா போலீஸ் கிட்ட நாங்க எங்க மனுவை கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். நிச்சயமா பாதுகாப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல என்கொயரி போச்சு. அப்படி என்ன கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்டாங்க கர்நாடகா போலீஸ்? நல்ல கேள்வி கேக்குறீங்க. அதாவது பெட்டிஷனை கொடுத்துருக்கோம், அவரு ஐயர் ஆபீசர்கிட்ட கேட்கணும். காரணம் நாங்க கொடுத்ததே தமிழ்நாடு போலீஸ் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கன்சர்ன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி பண்ணும்போது அவங்களுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதனாலதான் இவ்வளவு விட்டுல. வேற ஒன்றும் அவர் வந்திருக்காரு, வந்தாரு, அவர்கிட்ட கேட்டாங்க. இல்ல அவரு தானே எங்களுக்கு காட்ஃபாதர், அவர் ரெஸ்டாரண்ட்ல தானே நாங்க தங்கியிருக்கோம். சோ அவரு எங்களுக்கு ரீசனபிளா வந்து என்ன நடந்துச்சுன்றத சொல்லியிருக்காரு. நேத்து அதான் நாங்க முடிவு கவர்னர் வந்து எங்களுக்கு அன்னைக்கே நாங்க பெட்டிஷன் போய் கொடுத்தோம்ல, மறுநாளே கூப்பிட்டு இருந்தா இந்த பிரச்சனையே முடிஞ்சு. சார் இப்ப வந்து ஆசிரியர் போராட்டம் பண்றாங்க, பிள்ளைகள்லாம் பாடம் சொல்லி கொடுக்காம இருக்கு. அதே மாதிரி கேக்குறீங்களா நீங்க போய் இப்ப ஆசிரியர்கிட்ட? அவங்களுக்கும் தெரியும் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியல அந்த வருத்தம் இருந்தா கூட. ஆனா அவங்க போராட்டம் பண்றாங்க, எங்களுக்கு தேவை வேணும் சொல்லி. நாங்க எங்களுக்கு தேவை, எங்க கட்சியை நாங்க பாதுகாக்கணும், புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கிய அதிமுகவை பாதுகாக்கணும். தொகுதி மக்கள் என்ன சார் என்ன நிலை இருக்கு? தொகுதி மக்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? என்ன செய்ய போறாங்க தொகுதி மக்களுக்கு? இல்ல என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க. இல்ல இவங்க என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு? தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க சொல்லுங்க. என்ன சார் நாங்க டிமாண்டு கவர்னர்கிட்ட சொல்லி இருக்கோம், கவர்னர் எங்களை கூப்பிடணும் இல்லாட்டி பிரசிடண்ட பாக்க போறோம். எங்களுடைய தொகுதி மக்களை பொறுத்தவரை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய கோரிக்கை இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தமிழக மக்களுக்கு தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அம்மாவுடைய கொள்கைக்கு மாறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அம்மாவை நம்பி வாக்களித்தோம், அம்மாவுடைய பயணத்திலே அம்மாவுடைய லட்சியத்திலே இந்த அரசு செயல்படவில்லை. எனவே இந்த அரசை முதலமைச்சரை மாற்றுங்கள், தமிழக மக்களுக்கு அம்மா வழியில் நன்மை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சரை நீங்கள் உருவாக்குங்கள், அப்படி உங்களால் உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தொகுதிக்கு வாருங்கள், மீண்டும் நாங்கள் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்வோம் என்று எங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் எங்களை தொலைபேசியில் சொல்லுகின்ற பொழுதும் நாள் ஒன்றுக்கும் பேசுகின்ற பொழுதும் நீங்கள் இந்த அரசை முதலமைச்சரை மாற்ற வேண்டும், இல்லையென்றால் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற பணியில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தொகுதி மக்கள் எங்களிடத்தில் கோரிக்கை சொல்லியிருக்கிறார்கள். விஷயம் நீங்க தேர்ந்தெடுத்த எடப்பாடி பழனிசாமி உங்க துணை பொதுச் செயலாளர் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பன்னீர்செல்வம், இவங்க ரெண்டு பேரும் இப்படி எதிர்த்துறை ஆற்றுவதற்கு இவர்கள் பின்னால் யார் இருக்கிறார்கள் சந்தேகப்படுறீங்க? பின்னால் இருப்பவர்களை பற்றி எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் தெளிவாக சொன்னார்கள், பின்னால் இருப்பவர்களை பற்றி நாங்கள் யோசிக்கவில்லை. அவர்களே வந்து யார் அவர்களை முதலமைச்சராக உருவாக்கினார்களோ, கூவத்தூரிலே தங்கி எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் அங்கேயே தங்கி துணை பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி அங்கே சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கின்றோம், நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அவருடைய வேண்டுகோளை அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் வாக்களித்தோம். இன்று யார் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக அங்கே ஆட்சியில் அமர வைத்தார்களோ அந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், அந்த முதலமைச்சருடைய ஆட்சி கலைக்க வேண்டும், இந்த கட்சியை முடக்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷனின் மனுவை கொடுத்துவிட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். பன்னீர்செல்வம் தலைமையிலே ஊழலாட்சி என்று சொன்ன பன்னீர்செல்வத்தை இன்று எடப்பாடி பழனிசாமி தன்னோடு இணைத்துக் கொண்டு இந்த ஆட்சிக்கு மக்களுக்கு உண்டான அம்மாவுடைய எண்ணத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒருவர் நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும், யார் இந்த ஆட்சி அம்மா உருவாக்கிய ஆட்சியை சின்னம்மாவுடைய வழிகாட்டுதலின்படி முதலமைச்சராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்.
பன்னீர்செல்வம் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று எதிராக வாக்களித்த அவருடைய அணியினர் எதிராக வாக்களித்தனர். இன்று அவரோடு கைகோர்த்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியை யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களையும் துணை பொதுச்செயலர் அவர்களையும் அவர்கள் மீது நடவடிக்கை என்ற பெயரிலே பொதுக்குழு என்ற பெயரிலே ஒரு கூட்டத்தை கூட்டி பல்வேறு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களை பொறுத்தவரை கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவருடைய உத்தரவின் பேரில் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் டி டி சார் அவருடைய வழிகாட்டுதின்படி அவருடைய விருப்பத்தின்படி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நாங்கள் வாக்களித்தோம். இன்று அந்த இரு அணிகள் இணைப்பு என்று சொல்கின்ற பொழுதும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி அவர்கள் ஆலோசிக்கவில்லை. நாங்கள் இந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லுவது 122 சட்டமன்ற உறுப்பினர் உங்களை முதலமைச்சராக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இப்பொழுது நாங்கள் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு முதலமைச்சருடைய பணி சரியில்லை, மக்களுக்கு சரியாக செயல்படவில்லை, கட்சிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் கூறி வருகின்றோம். துணை பொதுச்செயலருடைய உத்தரவின் வழிகாட்டுதல்படி நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களின் நிலைப்பாடு உண்மையாக தைரியமுள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியும் அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி மீண்டும் அவர் முதலமைச்சராக தேர்வு செய்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் உருவாக்கிய அரசு, நாங்களும் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றோம். அதாவது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர்களும் துணை பொதுச்செயலாளர்களும் முடிவு செய்வார்கள். அவர்கள் யாரை கையை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக செயல்படுவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் வாக்களித்து இந்த பன்னீர்செல்வத்தோடு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிராக வாக்களித்தார்கள். நாங்கள் வாக்களித்து அரசுக்கு ஆதரவாக இருந்து துணை பொதுச்செயலாளர் பொதுச்செயலருடைய வழிகாட்டுதின்படி நாங்கள் செயல்பட்டோம். இன்று இந்த அரசுக்கு மக்களுக்கு எண்ணங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய நிலையை மாற்றி எங்களுடைய ஒரே எண்ணம் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலர் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் குறித்த கருத்துக்களை நாங்கள் கவர்னரிடத்தில் கொடுத்திருக்கின்றோம். கவர்னர் நல்ல முடிவை எடுப்பார் என்று நாங்கள் காத்திருக்கின்றோம். நிச்சயமாக இது குறித்து நீங்க அவரிடத்திலே கேட்டு தெரிஞ்சு எங்களை பொறுத்தவரை இன்று நாங்கள் தங்கியிருக்கின்ற விடுதியிலே நடைபெற்ற நிகழ்வுகளை எங்களுக்கு வந்த அந்த நிகழ்வுகளை குறித்து நாங்கள் காவல் நிலையத்திலே புகாராக கொடுத்திருக்கின்றோம். புகார் மனு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரசீது வழங்கியிருக்கிறார்கள். நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்க கையில் இருக்கும்போது உங்களுக்கு கூட ஒத்துழைப்பு கொடுக்காமல் வெறும் 11 பேரை வைத்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக உடனடியாக ஒப்பந்தம் செய்து கொண்டார், இது என்ன பின்னணி இருக்கு நீங்க சந்தேகப்படுறீங்க? நீங்க நம்பர் உங்களோட அவங்களோட நீங்க நம்பர் சாதிக்கும். எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் வைத்திலிங்கம் போன்றவர் ஒரு சிலர், சேகர் ரெட்டி, கரூர் அன்புநாதன் போன்றவருடைய அந்த விசாரணை வளையத்திலே அவர்கள் மாட்டியிருக்கின்றார்கள். இந்த விசாரணை வளையத்தில் அவர்களுடைய பயத்தை ஏன் அவர்கள் அந்த பயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீ அவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்கள். பழனியப்பன் முன்னாள் அமைச்சர் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புகார் என்பது ஒரு ஒப்பந்தக்காரர் இறந்து விட்டார், அந்த அவர் மீது அவருடைய பெயர் அதிலே இருக்கிறது என்பதற்காக விசாரணைக்கு அழைத்தார்கள். அவர் பல முறை விசாரணை அதிகாரத்திலே சென்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். விசாரணை அதிகாரியும் நீங்கள் இனி வரவேண்டியதில்லை, தேவைப்பட்டால் நாங்கள் அழைக்கின்ற பொழுது வரலாம் என்று சொன்னார்கள். இன்று எப்படி என்னிடத்திலே வந்து என்னுடைய அறையிலேயே வந்து நான்கு டிஎஸ்பிகள் உட்கார்ந்து இது போன்ற கருத்துக்களை சொன்னார்களோ, 15 கோடி 20 கோடி நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், முதலமைச்சரிடத்திலே போன் செய்து தருகிறோம், நீங்கள் பேசுங்கள், நீங்கள் நிச்சயமாக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முதலமைச்சர் அவர்கள் சபாநாயகரிடத்திலே சொல்லி பதவியை நீக்கிவிடுவார்கள் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் நீங்கள் இதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது வழக்கு பாயும், நாங்கள் கைது செய்வோம் என்று என்னை மிரட்டி இருக்கின்றார்கள். என்னுடைய அறையிலேயே வந்து மிரட்டி இருக்கின்றார்கள். அது குறித்து நாங்கள் இப்பொழுது காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறோம். எங்களுக்கு ரசீது வழங்கியிருக்கிறார்கள். நடவடிக்கை எடுப்பார்கள். உத்தரவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இது தொடர்பாக? அதாவது இன்னைக்கு நாங்க வந்து ஒரு 19 எம்எல்ஏக்கள் கவர்னர் கிட்ட மெமரண்டம் கொடுத்தோம். இது வந்து விப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணாது எங்களை. இப்ப விப்பு எங்க கொரோனா வந்து கவர்னரை பார்க்க கூடாதுன்ற எதுவும் விப்பு இஷ்யூ பண்ணிருக்காரா? அப்படியெல்லாம் இஷ்யூ பண்ணல. எங்களுடைய ஜனநாயக முறைப்படி நாங்க ஒரு முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கவர்னருக்கு தெரியப்படுத்திருக்கோம், அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரு, நீங்க உங்க எம்எல்ஏ கூடிதான் நீங்க முடிவு பண்ணணும், நீங்க முடிவு சொல்லுங்க, நாங்க என்ன லீகலா என்ன சரி வருமோ அதை நான் பண்றேன்னு சொன்னாரு. ரைட்டா? இது ஒரு பக்கம் இருக்க,
இவரு நம்ம மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சொன்னது மாதிரி புளோர் டெஸ்ட்ல மான்முகி சின்னம்மா அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள்லாம் ஒரு 122 எம்எல்ஏக்கு 132 பேர் ஓட்டு போட்டிருக்கணும் அன்னைக்கு. ஆனா 122 பேர் தான் ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வச்சோம். ஒரு 6 மணி நேரம் பெரிய போராட்டம். நீங்க மீடியாக்கள் பார்த்திருப்பீங்க, பொதுமக்கள் பார்த்திருப்பீங்க, கட்சிக்காரங்க பார்த்திருப்பாங்க. அன்னைக்கு நாங்க சிறு சலசலப்பை உண்டு பண்ணியிருந்தா இந்த அரசாங்கம் இல்ல. மௌனம் காத்து ரொம்ப அடக்கமா இருந்து அம்மா சின்னம்மா சொன்னதுனால இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். ஏன்டா அம்மா ஆட்சி வரணும்னு இருக்காங்க. இவ்வளவு நம்பிக்கையா கொண்டு வந்த இந்த அரசாங்கம் எவ்வளவு மட்டமான நிலைமைக்கு போயிருக்கின்றத இன்னைக்கு மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதுல 17% பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க உங்க பக்கம் தான் அணி இருக்கிறதா சொல்றீங்க, எப்படி இல்லங்க? உங்களுடைய பத்திரிகையாளர்கள் வந்து தலைமை கழகத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடந்தது, சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடந்தது. அதிமேதாவி ஒரு அமைச்சர் இருக்கார், ஜெயக்குமார்னு ஒரு அமைச்சர், அதிமேதாவி. அவர் பேட்டி சொல்றார், 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் என்று சொன்னார். பின்னால் வந்த ஒரு தலைமை கழகத்தினுடைய நிர்வாகி சொல்றார், 115 பேர் கலந்து கொண்டார்கள் என்று. உங்களுடைய தொலைக்காட்சியிலும் 117 என்று போடுகிறீர்கள். ஜெயக்குமார் அறிவிப்பு, 117 சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார்கள் என்று. நாங்கள் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். 3 கூட்டணி கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எங்களை கழித்துக் கொண்டு மீதி இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு? எங்க மற்ற ஆந்திரா கர்நாடகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்களா? செய்தியை நீங்க எங்களுடைய துணை பிரச்சனைக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள். நீங்கள் வெளியிடுகின்ற செய்தி நியாயமான செய்தியா? நான் உட்பட சொல்லுகின்ற கருத்து சரியான கருத்தா, உண்மையான கருத்தா என்பதை நீங்கள் செய்தியாக வெளியிட வேண்டும். எங்களுடைய கருத்துக்களை அதுக்கு நான் பதில் சொல்றேன் மிரட்டலங்க காலையில. இல்ல இல்ல சார், பொறுங்க. நான் மீடியாவுக்கு வந்து நீங்க பொறுங்க. கோவப்படல நானு, எனக்கு ஐ ஆம் நாட் வெல், ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். நான் போய் மெடிக்கல்ல மெடிசன் வாங்குறதுக்காக போறேன். நடு ரோட்ல வண்டியை போடுறீங்க, வந்து பேட்டி கேட்கணும்ன்றீங்க, எங்களை ஓவர் டேக் பண்ண முடியல. நாங்க எப்படி இது எப்படி சுதந்திர நாட்டுல என்ன சார் நீங்க இது என்ன நியாயம்? இல்ல நீங்க மறைச்சுக்கிட்டு மடவடாம நான் என்னமோ கோவப்பட்டது மாதிரி நீங்க செய்தி ஆக்குறீங்க. அது போக 5 நாட்களாக உங்களையும் பிற எம்எல்ஏக்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் தற்போது ஊடகத்திலும் பேச மாட்டோம்னு ஒரே வார்த்தை வந்து பேசிட்டு. ஏன் பேச மாட்டோம்னு சொன்னா, பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில நாங்க வாக்கிங் முடிச்சுட்டு வாலிபால் விளையாண்டு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ஊஞ்சல் உட்காந்து ஆடணும். பார்த்தா ஒரு வாரம் அது பிரேக்கிங் நியூஸ் ஆக போடுவீங்க நீங்க. ஒரு ஊஞ்சல் உட்காந்து தப்பாது, ஒரு 2 நிமிஷமா இருக்குமா அது? இல்ல நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் உண்மையிலே. ஒரு ஊஞ்சல்ல ரிலாக்ஸ் பண்ண அவ்வளவுதான். பார்த்தா ஒரு எம்எல்ஏ ஊஞ்சல் ஆடுறாரு செய்தியை போடுறீங்க. இது உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இல்லையா? என்னங்க அதுக்காகத்தாங்க இந்த 5 நாளா உங்களை நாங்க அவாய்ட் பண்ண நாங்க இல்ல எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு அழகா நாங்க பதில் சொல்ற. ஒரு நிமிஷம், எங்களுடைய 21 சட்டமன்ற உறுப்பினுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய கழகத்தினுடைய துணை பேச்சாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். நாங்கள் என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கின்றோம், நாங்கள் என்ன நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்பதை அவர் தினமும் பத்திரிகையாளரை சந்தித்து எங்களுடைய அனைத்து நடவடிக்கையிலும் தெளிவாக அவர் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய தலைமை பத்திரிகையாளரை சந்தித்து என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை வரை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்பொழுது உங்களுக்கு தேவையான கருத்துக்களை எங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களுடைய துணை பேச்சாளர் தெளிவாக பத்திரிகை சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டுதல்படிதான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இப்ப மக்கள் பிரச்சனைகள் எப்படி இருக்கும், மக்கள் பிரச்சனை நாங்கள் சந்திக்கிறோம். அதே மாதிரி நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போறதும் ஊடகம் தான். இன்றைக்கு நேற்று போலீசார் வந்ததையும் முதல்ல காட்டியது ஊடகம் தான். இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு முடிவு. இப்ப ஒரு நண்பர் கேட்டாரு, என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்கன்ட்டு கேட்டாரு. அவருக்கே தெரியும், நீங்க இருக்கும்போது 30 காவலர்கள் அங்க வந்தாங்க. வந்தவங்க யாராவது காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை உண்மையான நல்ல ஒரு பலம் பொருந்திய காவல்துறை. ஸ்காட்லாந்து இணையாக தமிழகத்தினுடைய காவல்துறை அம்மா அவர்கள் வழி நடத்தினார்கள். அந்த காவல்துறை உண்மையான காவல்துறை அதிகாரிகளாக தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரிகளாக இருந்தால் இன்று அவருடைய சொந்த வாகனத்திலே வந்திருக்க வேண்டும். சொந்த வாகனத்தில் வரவில்லை.
ஏன் வரவில்லை? காவல்துறையுடைய வாகனம் இல்லையா? ஏன் வந்து வேறு வாகனத்தை ஏற்படுத்தி டெம்போ டிராவலர் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு ஏன் காவலர்களை அழைத்துக் கொண்டு எங்களை வந்து மிரட்ட வேண்டும்? உண்மையாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் இப்படி சொல்றீங்க. நேற்று காவல்துறை வந்து விசாரணை நடத்தி விட்டு சென்று விட்டார்கள். இன்று சில அதிகாரிகள் மட்டுமே வந்தாங்க. நேற்று வெளியே வந்து ஊடகங்களை சந்திக்காத செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று பிற்பகல் வந்து சந்தித்து இது போன்ற ஒரு நேற்று விசாரணை என்ற பெயரில் அறைகளை சோதனை செய்தார்கள். எங்களுடைய விசாரணை 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. விசாரணை முடிந்து விட்டது என்று சென்று விட்டார்கள். இன்று என்னுடைய அறைக்கே வருகிறந்த அந்த அதிகாரிகள் என்னிடத்தில் பேசிய பேச்சுக்களை, என்னிடத்தில் அவர்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தியதை, என்னிடத்தில் வற்புறுத்தியதை நான் இப்பொழுது புகாராக அளித்திருக்கேன். உங்களிடத்தில் நான் சொல்லியிருக்கேன் என்ன நடைபெற்றது என்பதை உங்களிடத்தில் சொல்லிருக்கேன்.